பெரும்பாக்கத்தில் வீட்டில் விளையாடிய போது ஜன்னல் கயிற்றில் துணி சிக்கி கழுத்து இறுக்கியதில் சிறுமி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சென்னை பெரும்பாக்கம் எழில் நகர் 128வது பிளாக்கைச் சேர்ந்த உதயா சரண்யா தம்பதியினர் கூலி வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் இருவரும் வழக்கம்போல் வேலைக்கு சென்று மாலை வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு உள்பக்கமாக தாழ்பால் போடப்பட்டிருந்தது. இதையடுத்து இருவரும் உள்ளே சென்று பார்த்தபோது 8 வயது சிறுமி அஸ்வந்தி விளையாடும் போது ஜன்னல் கயிற்றில் துணி சிக்கி கழுத்து இறுக்கி மயங்கி கிடந்துள்ளார். உடனே அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது சிறுமி ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற பெரும்பாக்கம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.